இன்னைக்கு நாம பார்க்க போற புனிதர் ஆம்ப்ரோஸ். புனித ஆம்ப்ரோஸ் பிரான்ஸ் நாட்டில் 340 பிறந்தார். இவர் கிறிஸ்துவரா இல்லைனாலும் தன்னுடைய நேர்மையினால ஊழல் செல்வாக்கு நிறைந்தவங்களை எதிர்த்து போராடினாரு. இவர் லிகூரியா என்னும் இடத்துல தன்னை அருள் இரக்கமுடையவரா வாழ்ந்து காமிச்சாரு. கிறிஸ்துவ சமயத்தின் அடிப்படை உண்மைகள் கற்பிக்க பெறும் இளம் மாணவராக இருந்தாலும் கடவுளுடைய விருப்பத்தினால எல்லாருடைய பாராட்டையும் பெற்றார். இவருக்கு நல்ல கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. கிரேக்க மொழியிலும் இவர் பயிற்சி பெற்று கவிஞரும் சிறந்த பேச்சாளரும் ஆனார். 374 மிலான் நகர் ஆயர் இறந்த பின்ன இவரை ஆயர் பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க. திருமுழுக்கு பெற்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது இவருக்கு வயது 34. தனது சொத்துக்களை எல்லாம் கோவில்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து விட்டு வேதாகமத்தையும் திருச்சபையின் எழுத்தாளர்களது நூல்களையும் படித்து ஆராய தொடங்கினார். ஏப்ரல் 4 கிருபி 397 இவர் உயிர் இழந்தார். நாம இப்போ புனித ஆம்ப்ரோஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இவர் மூலயமா ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். இறைவா, உம்முடைய திருவுளத்தின்படி புனித ஆம்ப்ரோஸ் இளம் பருவத்திலேயே உமக்காக நேர்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறையப்பட்ட உமது திருமகனின் சாயலாக உருவாக்கினீரே. நாங்களும் அவருடைய மாதிரியை பின்பற்றி இதே சாயலாக உருமாற்றம் பெற வேண்டும் என்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.